இந்த உலகத்தில் பார்த்துட்டிங்கன்னா பல அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்குங்க. அதில் ஒரு சில விஷயம்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த உலகம் பூராவே வந்து பேசியிருந்துருப்பாங்க. ஏன்ப்பா அங்கே இது மாதிரி நடந்திருக்காப்பா அப்படின்னு ஒரு மனுஷனாலாம் அப்படியே உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருந்துருப்பாங்க. பேய் நம்பியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களே வந்து நைட்டு 12 மணிக்கு வெளில போகிறதுக்கு பயப்படுவாங்க சில பேர். ஆனால் நம்ம வந்து இந்த வீடியோவில் பேய் இருக்கா இல்லையா அப்படிலாம் பார்க்க போகிறது கிடையாது. அமெரிக்காவில் அமிட்டிவில்லே அப்படிங்கிற இடத்துல பேய் இருந்து ஒரு 28 நாள் வந்து ஒரு குடும்பமே வந்து கஷ்டப்பட்டு போயிருந்துருக்கு. அவங்க சொன்னதை வச்சு பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகங்கள் பார்த்துட்டிங்கன்னா உருவோடைய புத்தகங்களுக்கு மேலே வித்து தீர்த்துருக்குங்க. அதை வச்சு 20 படங்களுக்கு மேலே எடுத்துருந்துருக்காங்க. அந்த கதையை வச்சும் எடுத்திருக்காங்க, அந்த பேரை வச்சுமே பல படங்கள் எடுத்துருந்துருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குன்னா அந்த அமெரிக்காவில் உள்ள அமெட்டிவில்லே அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்ல. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். இந்த கதை எந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1975 போகணும், 1975 போனோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ ஜார்ஜ் அண்ட் கேத்தி அப்படிங்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கேத்தி அப்படிங்கிற பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு புது வீடு வாங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ரெண்டு பேர்ட்டுமே தனித்தனியாக வீடு இருக்குது, இருந்தாலும் புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறதுனால ஒரு வீடு வாங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணி காசெல்லாம் போட்டு வீடை தேடுறாங்க. வீடை தேடி கடைசியாக அமிட்டிவில்லே அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான பெரிய வீடு வந்து பிடிக்குது. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து போட் நிறுத்துறதுக்கு இடங்கிறதுலேருந்து ஆரம்பித்து 5 படுக்கையறை இருக்குது, எல்லாமே பெருசாக இருக்குது, ரொம்ப ஆசையாக இருக்குது இவங்களுக்கு. இவங்க வந்து இந்த வீடு எவ்வளோ பண்ணி கேட்குறாங்க. ரொம்ப அதிக விலைக்கு சொல்கிறாங்களா, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பேரம் பேசுகிறாங்க. கடைசியாக பேரம் பேசி $80,000 வந்து முடிச்சிடுறாங்க. $80,000 முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து முடிவு பண்ணுறாங்க, சரி இந்த வீட்டில் போய் தங்கலாம் அப்படின்னு. December 18, 1975 பார்த்துட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து வராங்க. இருந்தாலும் அந்த வீடை விற்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓனர் என்ன சொல்கிறாப்புலன்னா, இந்த வீட்டில் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு, நீங்கள் இந்த வீட்டை வாங்குறீங்களா அப்புடின்னு வந்து ஒரு விஷயத்தை சொல்லி தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இவ்வளோ பெரிய வீடு இல்லை, $80,000 கிடைக்குது அப்படின்னாலும் வந்து இவங்க வந்து வாங்கிடுறாங்க அதை பற்றிலாம் யோசிக்காமல். அதனால ஒரு ஃபாதரை வர சொல்லி அங்கே வந்து புனித நீரை தெளிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. அந்த ஃபாதர் வந்து போய் புனித நீர்லாம் தெளிச்சிக்கிட்டு இருக்காப்புல. அப்படி தெளிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா 2வது மாடியில் ஒரு சத்தம் வருது. இது மாதிரி கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு சத்தம் வருது. என்னடா கெட் அவுட் அப்படின்னு சத்தம் வருது அப்படின்னா அந்த ஃபாதர் வந்து பார்க்குறாப்புல. இருந்தாலும் உள்ளே போய் பார்க்குறாப்புல ஒன்றுமே தெரில, ஒரு மனுஷன் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல, எதுவுமே தெரில, பேய் தான் அப்படின்னு அவருக்கு தோணுது. இதே நேரத்தில் அந்த ஜார்ஜ் அண்ட் கேத்தி வந்து எல்லா ஜாமான் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அங்கே வந்து சேர்ந்துடுறாங்க. எல்லாத்தையும் வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபாதர் வந்து இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு எதையுமே அவங்கள்ட்ட சொல்லலை. புனித நீர் தெளிச்சுட்டு எல்லாம் நல்லா தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் வந்து வீட்டுக்கு போயிடுறாப்புல. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஃபாதருக்கு பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதை தாண்டி கொப்பளங்கள்லாம் சில கொப்பளங்கள் மாதிரி வந்து உடம்பு பூரா அப்படியே வந்து வருது. என்னென்னே ஃபாதருக்கு புரியல, இப்படியே போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட புனித நீர்லாம் தெளிச்சு ஒரு 5 நாள் இருக்கும். 5 நாள் கழித்து அந்த ஃபாதர் வந்து இந்த ஜார்ஜ் கிட்ட சொல்கிறாப்புல, எப்பா நான் அன்னைக்கு புனித நீர் தெளிச்சல்ல, அன்னைக்கு வந்து மேல் மாடி 2வது மாடியில் வந்து கெட் அவுட் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அது கண்டிப்பாக பேய் தான், நீங்கள் யாரும் 2வது மாடிக்கு போயிடாதீங்க, கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அமைதியான வாழ்க்கை கிடைக்காது, ரொம்ப சிக்கலாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஃபாதர் சொல்லிட்டாப்புல நம்ம மேல் மாடிக்கு போவானா அப்படின்னு ஜார்ஜ் அண்ட் கேத்தியும் அப்புறம் அவங்களோட 3 சின்ன பிள்ளைகளும் முடிவு பண்ணிடுறாங்க. மேல் மாடிக்கு போகலை, கீழே வந்து இருக்காங்க. கீழே இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த அமானுஷமான விஷயங்களையும் முதல்ல ஃபேஸ் பண்ணலை. இப்படியே நாட்கள் போகுதுங்க. ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அமானுஷமான விஷயங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல நடக்கிற அமானுஷமான விஷயமே விடிய காலம் 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்றாங்க. அது எப்படி எழுந்திரிக்கிறாங்கன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, எழுந்திரிச்சா பயங்கரமான குளிராக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன பண்ணாலும் அந்த குளிரை என்ன போர்வே போத்தினாலும் சரி எது போத்தினாலும் சரி அந்த குளிர் போகிற மாதிரியே தெரில. இப்படி வந்து ஒரு நாள் நடந்தால் பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு நாளும் விடிய காலம் 3 மணிக்கு எழுந்திரிச்சா ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி எழுந்திரிச்சு இப்படி உட்காந்துருந்தால் ஒரே குளிர்னா என்ன பண்ணுறது, அது என்ன தான் பண்ணாலும் எல்லா கதவும் ஜாத்திருக்கு, என்ன பண்ணியிருக்கு, ஒன்றுமே அந்த குளிரை அடக்கவே முடியல. நெருப்பு கொளுத்தி போட்டாலும் சரி எப்படி கொளுத்தி போட்டாலும் சரி அந்த குளிரை அடக்கவே அவங்களால முடியல. சரி என்னடா குளிர் இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கா ஏதாவது உருவங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமானுஷமான விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இவங்க எல்லோரும் தனித்தனி வீட்டில் வந்து வாழ்கிற மாதிரி வந்து இவங்க எல்லோரும் உணர ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல, என்னடா இந்த வீட்டில் இருக்கலாமா, காசு கொடுத்து வாங்கிட்டோம், இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, ஒன்றுமே புரியாமல் அந்த குடும்பமே இருக்குது. சரி கடைசி கட்டமாக என்ன பண்ணுவோன்னா, சரி வேற ஒரு ஃபாதரை வர வச்சு இங்கே உள்ள விஷயங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து புனித நீர் தெளிச்சிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க.
அதனால் வேற ஒரு ஃபாதரை கூப்பிட்டு மறுபடியும் புனித நீர் தெளிக்கிறாங்க. அவர் எல்லா இடத்துலையும் தெளிச்சுப்பிட்டு அவர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏதோ மனப்பிராந்தியாக இருக்கும் போல் அப்படின்ட்டு அந்த ஃபாதர் வந்து போயிடுறாப்புல. சரி, இனிமேல் எல்லாம் ஸ்மூத்தாக போயிடும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டே வருது. ஒரு நாள் வந்து அப்படியே சவத்துலேருந்து அப்படியே பச்சையும் கருப்பும் சேர்ந்த ஒரு சேருது மாதிரி வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது வருது, இங்கேருந்து வருது, எப்படி சவத்துல எல்லாம் உருவாகுது அப்புடின்னு இந்த குடும்பத்துக்கே புரியல. என்னடா இப்படி இருக்குது அப்புடின்னு வந்து எல்லோரும் பயப்படுறாங்க. அதை தொடச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது வந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்குன்னா அள்ளு விட்டுறது. சில விஷயங்களில் உருவங்களை பார்க்குற மாதிரி இருக்குது, ஏதாவது இவங்களுக்கு வந்து பேய் இருக்கிறது இவங்களால் உணர முடிஞ்சது. இப்படியே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் போகுது. அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஆஹா, இனிமேல் இங்கே இருந்தால் நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து, நம்ம யாருக்காவது ஏதாவது ஆயிடும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் அவசரமாக இந்த வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜாமானையும் எடுக்காமல் முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு அந்த வீட்டை விட்டு அஞ்சு பேரும் கிளம்புறாங்க. கிளம்பி வேறு வீட்டில் போய் வந்து தங்கியிருக்காங்க. இதை வந்து யார்கிட்டையும் சொல்லலாம், அந்த வீடு வந்து அப்படியே வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த காஞ்சூரிங் படத்துலலாம் வந்திருப்பாங்களே, எடன் லோரைன் வாரன், அவங்க அந்த வீட்டுக்கு வராங்க. அங்கே போய் என்னென்ன அமானுஷமான விஷயங்கள் இருக்குது அப்புடின்னு வந்து அவங்க செக் பண்ணுறாங்க. பயங்கரமான ஒரு டீமே அங்கே இருக்குது. அதை தாண்டி அந்த எடன் லோரைன் வாரன் வந்து இந்த இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபி மூலம் எல்லா இடத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏதாவது அமானுஷமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்காக எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒன்றும் அங்கே மாட்டல. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு ஃபோட்டோவில் ஒரு சின்ன பையன், அதாவது ஒரு ஆவியான ஒரு பையன், கண்ணெல்லாம் பயங்கரமாக மிளிருது. அந்த ஃபோட்டோ இன்ஃப்ராரெட்டில் வந்து தெரியுது. அதை பார்த்து கண்டிப்பாக அங்கே பேய் இருக்குது அப்படின்னு அந்த எடன் லோரைன் வாரன் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அதான் அந்த ஃபேமிலிக்கிட்டையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து அந்த எடன் லோரைன் வாரன் வந்து தோண்டி பார்க்குறாங்க. எல்லா விஷயமும் எடன் லோரைன் வாரனுக்கு தெரியுது, அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ தான் அந்த ஃபேமிலிக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த வீடை விற்கும்போது அந்த விற்றவரே வந்து சொல்லிட்டு தானே விற்றாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அசம்பாவிதம் நடந்துச்சு அப்புடின்னு சொல்லிட்டு தான் விற்றாங்க. இருந்தாலும் இவ்வளோ பெரிய வீடு காசு, இந்த காசு கிடைக்கிறதுனால இவங்க வாங்கிக்கிட்டாங்க. அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதுதான் இதுக்கெல்லாம் காரணமாக ஒரு மாதம் இப்படி கஷ்டப்பட்டு விட்டோமே அப்புடின்னு வந்து அவங்க வந்து மண்டையை பிச்சுக்கிறாங்க. அப்படி என்ன தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்போ தாங்க ஃப்ளாஷ்பேக் உள்ளே வரும். படத்தில் இன்டர்வல் முடிகிற மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபு இவங்க வந்து பேயினால் கஷ்டப்பட்டுட்டாங்க. அங்கே பேய் எப்படி வந்தது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ சரி வாங்க ஃப்ளாஷ்பேக்கை பார்க்க ஆரம்பிப்போம். அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு குடும்பமே இறந்து போகுது. ஏழு பேர் வந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. டிஃபியோ அப்படின்னு சொல்லப்படுற குடும்பம், ஏழு பேர் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஆறு பேர் இறந்து போகிறாங்க, ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் உயிர் தப்பிக்கிறாங்க. அந்த டிஃபியோ குடும்பம் வந்து பல வருஷம் அந்த வீட்டில் வந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததே கிடையாது, நல்லபடியாக தான் வாழ்ந்தாங்க. ஒரு அப்பா அம்மா அஞ்சு பிள்ளைங்க, அதில் வந்து மூத்த பிள்ளை வந்து 23 வயசாகுது, அந்த பையன் மட்டும்தான் தப்பிச்சது, மற்ற எல்லோரும் இறந்துட்டாப்புல. அங்கே என்ன நடந்திருக்குன்னா, இந்த குடும்பம் நல்லபடியாக தான் வாழ்ந்துச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு நாள் பார்த்துட்டிங்கன்னா, அந்த 23 வயசான பையன் வேலைக்கு போயிடுறாப்புல. வேலைக்கு போயிட்டு அவர் வந்து ஹாஃப் டே வந்து வேலைக்கு போயிடுறாப்புல, ஹாஃப் டே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு அவர் வந்து வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எல்லோரும் இறந்து கிடக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா அப்புறம் தம்பி தங்கச்சி எல்லோரும் இறந்து கிடக்கிறாங்க. ஒன்றுமே புரியலை. உடனே பக்கத்தில் ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த பக்கத்தில் உள்ளவங்க வந்து போலீஸுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, இது மாதிரி இங்கே சம்பவம் நடந்துட்டு அப்படின்னு. போலீஸ் வருது, வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பாடியெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு. எனக்கு தெரியல சார், நான் வந்து வேலைக்கு போனால் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட திருப்பி தான் வந்தேன், இதை பார்த்து எனக்கு ஷாக் ஆகிட்டு எதுவும் கும்பல் பண்ணியிருக்கும் போல அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்கிறாப்புல. போலீஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அதுக்கு முன்னாடி இந்த பையனை வந்து பத்திரமா வச்சுக்கணும், ஏன்னா இந்த பையன் தானே இந்த குடும்பத்திலே வந்து பத்திரம் உயிரோடு இருக்காப்புல. அதனால் இந்த பையன் வந்து இங்கே இருந்தால் ஆபத்து அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சுக்கிறாங்க. நீ இங்கேயே இருப்பா, அப்போ தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அங்கே உட்கார வச்சுக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. அப்புறம் இந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே இந்த பையன் மேலே சந்தேகம் வருது. ஏன் தெரியுமா, அவங்க எல்லோரும் இறந்ததும் 3 மணியில், விடிய காலம் 3 மணிக்கு, ஆனால் இந்த பையன் வேலைக்கு போனது காலையில். அவங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி காலையில் இறந்ததை கூடயா பார்க்காம இவர் வேலைக்கு போயிட்டு அங்கே போயிருப்பார், இது தப்பான விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு புரியுது. அதனால் சந்தேகம் வந்துடுது, இந்த பையன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு. இந்த பையனை உட்கார வச்சுட்டு விசாரிக்கிறாங்க, நீ தான் இந்த கொலையை பண்ணியா அப்படின்னு. இந்த பையன், நாலாம் இல்லை சார், நான் வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தா இறந்து கிடந்தாங்க அப்புடின்னு வந்து அந்த பையன் சொல்கிறாப்புல. என்ன தான் சொன்னாலும் போலீஸ் நம்புற மாதிரி தெரில, விடாமல் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. விசாரித்தோன்னே கடைசி அந்த பையன் சொல்கிறாப்புல, ஆமாம் சார், நான் தான் பண்ணேன் அப்புடின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறம் போலீஸுக்கு அப்பயுமே சந்தேகம் தெரியல. ஏன் தெரியுமா, எல்லாருமே வந்து துப்பாக்கியால் இறந்துருக்காங்க. அந்த அம்மா அப்பா ரெண்டு புல்லட்டால் இறந்துருக்காங்க. தம்பி தங்கச்செல்லாம் ஒவ்வொரு புல்லட்டில் வந்து இறந்துருக்காங்க. ஒருத்தரை சுட்டாலே இன்னொருத்தங்க எந்திரிச்சிருக்கணுமா இல்லையா, ஒருத்தரை சுட்டோன்னே இன்னொருத்தங்க எந்திரிச்சிருக்கணும், ஆனால் யாருமே எந்திரிக்கலை.
எப்படி எந்திரிக்காமல் இருந்தாங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு புரியவே இல்லை. எல்லாருமே தூக்கத்திலே இறந்துருந்துருக்காங்க. போலீஸ் புரியாமல் இந்த பையன்கிட்ட கேட்குறாப்புல என்ன பண்ண அப்படின்னு, நான் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ண சைலன்ஸெல்லாம் நான் போடல, முதல் நாள் நைட்டே வந்து நான் வந்து இந்த போதை மருந்து வந்து கலந்து கொடுத்தேன், அந்த போதை மருந்தை சாப்பிட்டதுனால அவங்க வந்து தூங்கிட்டாங்க, நான் அதனால் துப்பாக்கி வச்சு சுட்டுட்டேன், அதனால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கதையை சொல்கிறாப்புல. இருந்தாலும் போலீஸுக்கு அங்கேயே ஒரு சந்தேகம் வருது, சரி இவங்களுக்கு போதை மருந்து கொடுத்துட்டாங்க அதனால் இவங்க எல்லோரும் தூங்கிட்டாங்க, ஆனால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக சத்தம் கேட்டுருக்கணுமே, துப்பாக்கி சத்தம் கூட கேட்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு பக்கத்தில் போய் விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க துப்பாக்கி சவுண்ட்லாம் இல்லை, கேட்கவே இல்லைங்க அப்படின்னு அவங்க அடித்து சொல்கிறாங்க. போலீஸுக்கு புரியலை, என்னதான்டா நடந்துச்சு, இவன் கொன்னானா இல்லை வேறவனாவது கொன்னானா அப்புடின்னு வந்து போலீஸ் வந்து புரியாமல் இருக்காங்க. இருந்தாலும் டாக்டரே எல்லார்ட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு சரி இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இந்த குடும்பத்துக்கு வேறு யாரும் எதிரியும் கிடையாது, இந்த பையனை ஒத்துக்கிறாப்புல இப்படி தான் கொலை பண்ண அப்படின்னு, கண்டிப்பாக இது மாதிரி தான் நடந்துருக்கணும் அப்படின்ட்டு போலீஸ் முடிவு பண்ணிட்டு இந்த பையனை கைது பண்ணி உள்ளே வச்சிடுறாங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கைது பண்ணால் உடனே என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்கல்ல, அங்கே கோர்ட்டில் விசாரணை நடக்குது. அங்கே இந்த பையன் வந்து பல்ட்டி அடிக்கிறாப்புல, சார் நான்லாம் கொலை பண்ணல சார், இது மாதிரி எனக்குள்ளே வந்து ஒரு பேய் மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து என்கிட்ட வந்து சொன்னிச்சு சார், இது மாதிரி நீங்கள் கொலை பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னிச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போய் வந்து கொலை பண்ணாங்க, என்ன நடந்தது அப்படின்னு தெரியாது, நான்லாம் சொல்லல, ஆனால் என்ன சொன்ன மாதிரி இருந்தது, நான் போய் பார்த்தேன் கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் ஆகா நான் தான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உணர்ந்தேன், ஆனால் நான் கொலை பண்ணல, பேய் தான் கொலை பண்ண சொன்னிச்சு, அதுதான் என்னை கண்ட்ரோல் பண்ணி கொலை பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு ட்விஸ்டான கதையை வந்து அங்கே சொல்கிறாப்புல. அந்த நீதிபதி பார்க்குறாப்புல என்னடா அவன் இப்படி கதை விட்றான், இது உண்மையாகவே இப்படி தானா, ஒன்றும் புரியாமல் வந்து நீதிபதிகள் இருக்காங்க எல்லா பக்கத்தையும் விசாரிச்சுட்டு, சரி நீ என்ன கதை சொன்னாலும் சரி உண்மையிலே பேய் உன்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாலும் சரி, நீ 6 பேரை வந்து கொலை பண்ணியிருக்க, அதனால் உனக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு அப்படின்னு கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துட்றாங்க. நீ சாகிற வரையும் ஜெயிலில் தான்ப்பா இருந்துடணும் இருக்கணும் அப்படின்னு நிறைய தண்டனைகளை சேர்த்து மொத்தமாக கொடுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க, அந்த மனுஷன் ஜெயிலில் இருக்காப்புல. இது 1 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது, அந்த 6 பேர் அங்கே இறந்தாங்கள்ல அந்த ஆவியால் அங்கே தானே இருக்கும். இந்த சம்பவம் எதுவுமே தெரியாமலாம் அந்த ஜார்ஜ் அண்ட் கேத்தி குடும்பம் வந்து 1 வருஷம் கழிச்சு, அதாவது இந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் கழிச்சா ஜார்ஜ் அண்ட் கேத்தி அந்த வீட்டுக்கு போகிறாங்க, அமானுஷமான விஷயங்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சம்பவம் தெரியாமலாம் அந்த வீடு வந்து அந்த ஜார்ஜ் அண்ட் கேத்தி வந்து வாங்கலை, தெரிஞ்சு தான் வாங்கினாங்க, பேய் இருக்காதுன்னு நினச்சாங்க, பேய் மேலாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கடைசியாக அதுவே ட்விஸ்ட் ஆகி இவங்களை வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் போட்டு படுத்து எடுத்துகிட்டு பச்சை கலரு திரவம் வந்து அப்படியே சவத்தில் வழிகிற மாதிரி, பேய் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் 3 மணி இவங்க வந்து எந்திரிச்சிருவாங்கள்ல, ஏன் 3 மணி எந்திரிச்சிருவாங்க, இந்த 6 பேருமே வந்து 3 மணிக்கு தானே இருந்தாங்க, அதனால தான் இந்த ஜார்ஜ் அண்ட் கேத்தி அவங்க குடும்பம் வந்து 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சது, இந்த அமானுஷமான விஷயங்களெல்லாம் இதனால தான் ஜார்ஜ் அண்ட் கேத்தி வந்து குடும்பம் வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கு. இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்துக்கு ஜார்ஜ் அண்ட் கேத்திக்கு வந்து புரிய வருது, ஆகா இப்படிப்பட்ட விஷயம் நடந்துருந்துருக்கு, இது புரியாமையே இப்படி ஆயிட்டே அப்படின்ட்டு வந்து அந்த வீடே வித்துறாங்க, கடைசியாக வித்துறாங்க. இந்த நடந்த விஷயங்களை எல்லாம் 1 45 நிமிஷம் கொண்டது ஒரு வீடியோவாக வந்து ஒரு புத்தகம் எழுதுகிறவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அந்த மனுஷன் என்ன பண்ணுறாப்புலன்னா புத்தகம் எழுதுகிறாப்புல, அந்த புத்தகம் தான் 1 கோடி காப்பி விற்கிதுங்க, அப்படின்னா எத்தனை பேர் வாங்கி படிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்போனா இந்த அமிட்டிவெல்லி ஹாரர் ஸ்டோரி எந்த அளவுக்கு பாப்புலராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்து அதை வச்சு படம் வருது, அது பயங்கரமாக ஓடுது. அடுத்த 1 புத்தகம் 2 புத்தகமாக வரிசையாக புத்தகம் வந்துக்கிட்டே இருக்குது, வரிசையாக படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு ஓடுது. அதுக்கப்புறம் அந்த பேரை வச்சே படங்கள் வர ஆரம்பிச்சது, அமிட்டிவில்லே அப்படிங்கிற அந்த பேரை வச்சு மட்டுமே படங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த வீடு வந்து அங்கேயே தான் இருக்குது, ஆனால் வந்து அந்த வீடோட தோற்றம் அது எல்லாமே மாற்றிட்டாங்க, அந்த நம்பர் அந்த வீடு நம்பர் எல்லாமே மாற்றிட்டாங்க, ஏன்னா வந்து மக்கள் அங்கே போவாங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அதை வந்து மாற்றி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அந்த வீடு வந்து இன்னமும் அங்கே தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அமெரிக்காவில் உள்ள அமிட்டிவில்லே அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்குதுங்க. இந்த நான் ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா, அந்த பையன் 23 வயசு பையன், அந்த பையனை ஜெயிலில் தூக்கி போட்டாங்கள்ல, 70 வயசில் அவர் வந்து 2021 வந்து ஜெயிலில் இறந்து போகிறாப்புல. இந்த ஆறு ஸ்டோரி இந்த உண்மையாக நடந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே அங்கே பேய் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா, அந்த 6 பேர் இறந்தவங்க அதே வீட்டில் பேய சுற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை பேயெல்லாம் இல்லை இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் அவங்களா மனசில் கற்பனை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே காணணுங்க. இன்னொரு பெஸ்ட் ஸ்டாண்டோடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.